Hi students, this is Alex here. Example 2.2. Find the quotient and remainder when A is divided by B in the following cases. அப்படின்னு சொல்லி மூணு சப்டிஷன் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம யூஸ் பண்ண போற கான்செப்ட் ஜென்ரலைஸ்டு ஃபார்ம் ஆஃப் யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா. இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் ஏ அண்ட் பி அப்படின்னு டூ இன்டீஜர்ஸ் இருக்கு. அப்போ வந்து கியூ அண்ட் ஆர் அப்படின்னு ரெண்டு யூனிக் இன்டீஜர்ஸ் இருக்கும். சச் தட் ஏக்குவல் டு பி கியூ பிளஸ் ஆர். இப்போ ஆர் வந்து பிட்வீன் ஜீரோ அண்ட் மாட் பி அப்படின்ற கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு மைனஸ் டுவெல், பி ஈக்குவல் டு ஃபைவ் இருக்கு. ஓகே, இப்போ நான் வந்து ஏ ஈக்குவல் டு பி கியூ பிளஸ் ஆர் இந்த ஃபார்மில் இந்த ஏவை பிரிக்கணும். அப்போ மைனஸ் டுவெல்ல நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, பி வந்து ஃபைவ், ஸோ இங்கே ஒரு நம்பர் வரணும் பிளஸ் இங்கே ஒரு நம்பர் வரணும். ஸோ இந்த நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப எனக்கு மைனஸ் டுவெல் வேணும் இல்லையா, அப்ப இந்த இடத்துல மைனஸ் த்ரீ போட்டாதான் மைனஸ் பிப்டீன் வரும். மைனஸ் பிப்டீன் வந்த பிறகு இந்த இடத்துல பிளஸ் த்ரீ போட்டா மைனஸ் டுவெல் வரும். ஸோ நம்ம இந்த மைனஸ் டுவெல்ல வந்து இந்த ஃபார்ம்ல எழுதலாம். இப்ப இதுல இருந்து நமக்கு கியூ என்ன அப்படின்னு கிடைச்சிருச்சு. கியூ வந்து மைனஸ் த்ரீ, ஆர் இக்குவல் டு த்ரீ. இந்த ஆர் வந்து பாசிட்டிவா வரணும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணிருக்கோம். ஏன்னா இங்க ஆர் அப்படின்றது பாத்தீங்கன்னா பிட்வீன் ஜீரோ அண்ட் மாட் பின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேஸில் மாட் பி அப்படின்றது பீன்றது ஃபைவ். அப்போது இந்த நம்ம கண்டுபிடிச்ச ஆரோட வேல்யூ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ அண்ட் மாட் பி அப்படின்னா மாட் பின்றது மாட் ஃபைவ். ஸோ இது வந்து ட்ரூவாக இருக்குது. இது ட்ரூவாக இருந்தால் தான் நம்ம கியூ அண்ட் ஆர் எழுத முடியும். ஸோ அப்போ இதிலிருந்து நமக்கு தேவையான கோஷன்ட் அண்ட் ரிமைண்டர் கிடச்சிச்சு. கோஷன்ட் வந்து மைனஸ் த்ரீ, ரிமைண்டர் வந்து பிளஸ் த்ரீ. நெக்ஸ்ட் ஒன் சப்டிவிஷன் டூ. ஏ ஈக்குவல் டு செவன்டீன், பி ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ. இதை நம்ம ஏ ஈக்குவல் டு பி கியூ பிளஸ் ஆர் இந்த ஃபார்மில் எழுதணும். ஸோ செவன்டீன் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ இன்டு சம் நம்பர் பிளஸ் ஆர் வந்து சம் நம்பர். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கியூ வந்து மைனஸ் ஃபைவ் இருந்தால் தான் டோட்டலாக இங்கே வந்து ஃபிஃப்டீன் வரும். ஃபிஃப்டீன் பிளஸ் டூ போட்டால் தான் செவன்டீன் வரும். ஸோ இதிலிருந்து நமக்கு கோஷன்ட் வந்து மைனஸ் ஃபைவ் அப்படின்னும் ரிமைண்டர் வந்து டூ அப்படின்னும் கிடச்சிச்சு. நான் முதலே சொல்லியிருக்கேன் இந்த ஆர் வந்து பாசிட்டிவ் வர்ற மாதிரி போடணும். ஸோ இங்கே வந்து இந்த ப்ராப்ளத்தில் ஜீரோ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு டூ லெஸ் தேன் ஆர் மாட் பின்றது மாட் ஆஃப் மைனஸ் த்ரீ விச் இஸ் த்ரீ. இப்போ இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ அப்போ இது வந்து கியூ அண்ட் ஆர் கரெக்ட். நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன். தேர்ட் சப்டிவிஷனில் ஏ வேல்யூ வந்து மைனஸ் நைன்டீன், பியோட வேல்யூ மைனஸ் ஃபோர். இப்போ நம்ம ஏ ஈக்குவல் டு பி கியூ பிளஸ் ஆர் இந்த ஃபார்மில் எழுத போகிறோம். ஸோ மைனஸ் நைன்டீன் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர் இன்டு கியூ பிளஸ் ஆர் வரணும் இல்லையா. இப்போ இந்த ரெண்டு வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் நைன்டீன் இருக்கு. அப்போ நான் இந்த இடத்துல வந்து ஃபைவ் போட்டால் மைனஸ் டுவெண்ட்டி ஆகிடும். ஓகே, பட் எனக்கு மைனஸ் நைன்டீன் வேணும் அப்படின்னா இங்கே பிளஸ் ஒன் போட்டால் தான் மைனஸ் நைன்டீன் வரும். அப்போது கியூ ஈக்குவல் டு ஃபைவ் அண்ட் ஆர் ஈக்குவல் டு ஒன். ஸோ ஆர் வந்து பாசிட்டிவ் வந்துருச்சு, அதுவும் வந்து இந்த பிட்வீன் ஜீரோ அண்ட் மாட் பி இருக்கு. ஸோ இப்போ கோஷன் வந்து ஃபைவ், ரிமைண்டர் வந்து ஒன்.